சாண்டில்யனின் ராஜதிலகம் அத்தியாயம் 111 வணங்கிய இதயங்கள். காவேர மன்னன் புதல்வியான காவேரியின் தென்கரையில் மலைக்கோட்டை என்று இப்பொழுதும் அழைக்கப்படும் பெரும் பாறையை ஒட்டி கண்ணுக்கெட்டிய தூரம் பெரும் கட்டிடங்களுடனும் சோலைகளுடனும் காட்சியளித்ததும் உரகபுரி என்று சாளுக்கியராலும் உறையூர் என்று தமிழர்களாலும் அழைக்கப்பட்டதும் நில வாணிபத்திலும் விவசாயத்திலும் இணையற்றது என கருதப்பட்டதும் பிற்காலத்தில் சோழ சாம்ராஜ்யத்தின் வித்து போல் விளங்கியதுமான அந்த மாநகரின் எல்லை சோலையில் படுத்து கிடந்த இரண்டாவது ஜாமம் நெருங்கிவிட்டதை கூட அறியாமல் பயண அலுப்பால் உறங்கிவிட்ட பல்லவ இளவல், யாராயிருந்தாலும் வெளியே வரலாம் என்று கூறினான். சற்று எட்ட இருந்த மரத்தின் மறைவிலிருந்து வெளியே வந்தவனை கண்டதும் திகைப்படைந்து எழுந்து நிற்கவும் செய்தான். இத்தகைய ஒரு பெரிய கௌரவத்தை அடைய நான் செய்த பாக்கியம்தான் என்ன என்று கேள்வியொன்றையும் விடுத்தான் பல்லவேளவல். அது மட்டுமல்ல, சாளுக்கிய மன்னர் குரல் மாற்றி பேச வேண்டிய அவசியம் எனக்கு புரியவில்லையே என்ற சொற்களையும் உதித்தான் வியப்பு நிரம்பிய குரலில். விக்ரமாதித்த மன்னன் தான் அமர்ந்திருந்த சித்ராங்கதம் என்ற பட்டத்து புறவியை மெல்ல நடத்தி கொண்டு மறைவிலிருந்து வெளிவந்ததும் இளவரசின் அருகில் கீழே குதித்து அவன் தோள் மீது மிகுந்த அன்புடன் தனது கையொன்றையும் வைத்தான். இந்திரவர்மனிடம் நீ சொல்லி அனுப்பிய செய்தி கிடைத்தது ராஜசிம்மா, ஆகையால் உன்னை சந்திக்க நானே வந்தேன் என்று சர்வசகஜமாக கூறிய விக்ரமாதித்தன் வாளை தரித்துக்கொள், அரண்மனைக்கு செல்லுவோம் என்றும் கூறினான். பல்லவ இளவரசனின் முகத்தில் வியப்பு அதிகமாக தெரிந்தது. குரலிலும் அந்த வியப்பு ஒலிக்க கேட்டான், அரண்மனைக்கா என்று? ஆம் மன்னரே, என்னை நாடி வர நான் என்ன பாக்கியம் செய்தேன் என்று கேட்டேன் என்றான் ராஜசிம்மன். விக்ரமாதித்தன் உடனடியாக பதில் சொல்லவில்லை. சொன்னபோது பதில் மிக தெளிவாகவும் காரணத்துடனும் இருந்தது. ராஜசிம்மா, நீ வரும் செய்தியை முன்னதாக இந்திரவர்மன் வந்து சொல்லிவிட்டபடியாலும் வரும் காரணத்தையும் அவன் விளக்கியபடியாலும் உன்னை என் வீரர்களிடமிருந்து காப்பாற்ற வேண்டியது அவசியமாயிற்று. இந்திரவர்மன் சாதாரண நிலையில் என் முன்பு அழைத்து வரப்படவில்லை. எதிரியின் தூதன் என்ற முறையில் வாள் பறிக்கப்பட்டு சாளுக்கிய வீரர் இரும மத்தியில் என் முன்பு கொணரப்பட்டான். அதுவும் அவன் வந்த சமயத்தில் நான் தனிப்படவும் இல்லை. எனது தளபதியும் சில உபதளபதிகளும் கூடவே இருந்தார்கள். ஆனால் ஒன்று கூற வேண்டும், இந்திரவர்மன் தான் கொண்டு வந்த செய்தியை நிர்பயமாகவும் அலட்சியத்துடனுமே கூறினான். நீ என்னை தனியாக வாட்போரில் சந்திக்க வருவதாக சொன்னான், தவிர இங்கிருந்து மதுரை செல்ல போகும் விஷயத்தையும் கூறினான் என்ற விக்ரமாதித்தன் புன்னகை புரிந்தான். இந்திரவர்மன் கூறிய விஷயங்களை விக்ரமாதித்தன் சொன்னதும் பல்லவ இளவல் சிறிது அதிர்ச்சியை அடைந்தான். இந்திரவர்மன் நிதானம் தப்பிவிட்டிருக்க வேண்டும் என்றும் நினைத்தான். மன்னனிடம் தனியாக பேச வேண்டும் என்று அவர் ஏன் கூறியிருக்க கூடாது? நான் அனுப்பிய செய்தி மன்னர் செவிகளுக்கு மட்டும்தான் என்பதை ஏன் குறிப்பிட்டிருக்க கூடாது என்று தன்னைத்தானே வினவிக் கொண்டான். ஆனால் அந்த கேள்வி எதையும் விக்ரமாதித்தனிடம் கேட்கவில்லை. ஆனால் விக்ரமாதித்தனை பல்லவ இளவலின் இதயத்தில் ஓடிய எண்ணங்களை புரிந்து கொண்டு சொன்னான், ராஜசிம்மா, இந்திரவர்மன் என் முன்பு வந்தபோது மிகுந்த சினத்தில் இருந்தான். தான் தூதன் என்று கூறியும் அறவழியை மீறி தனது வாள் எனது வீரர்களால் பறிக்கப்பட்டதை பற்றி குற்றம் சாட்டினான். ஆகையால் தூது செய்தியை மடமடவென்று எல்லோர் முன்பும் கடகடவென்று கொட்டிவிட்டான். பல்லவ இளஞ்சிங்கம் வருகிறது உங்களை சந்திக்க என்றும் இறைந்தான். நான் தடுத்திராவிட்டால் என் உபதளபதிகள் இந்திரவர்மனை அங்கேயே வெட்டி போட்டிருப்பார்கள். என் தடையால் அவனை சிறை செய்ய வேண்டும் என்று உத்தரவு கேட்டார்கள் என்று
அப்படியானால் இந்திரவர்மர் இப்பொழுது சிறையில் இருக்கிறாரா என்று கேட்டான் பல்லவ இளவன். இல்லை, மதுரையில் இருப்பார் என்று நினைக்கிறேன். அவர் வாளை திருப்பி கொடுத்து எனது படைகள் இருக்கும் எல்லையை தாண்டி தகுந்த பாதுகாப்புடன் அவரை விட்டு வரும்படி உத்தரவிட்டேன். நன்றி. நன்றிக்கு இதில் எதுவும் இல்லை ராஜசிம்மா. தூதர்களை தொடக்கூடாது என்று அரசர்களின் நீதி நூல் கூறுகின்றது. ஆனால் இந்திரவர்மன் செய்த தவறுகள் இரண்டு. தூதன் நிதானத்தை இழக்கக்கூடாது, இழந்தது ஒரு தவறு. நீ வருவதை பற்றி பகிரங்கமாக சொன்னது இன்னொரு தவறு. இந்த இரண்டு தவறுகளையும் திருத்தும் பொறுப்பு எனக்கு ஏற்பட்டது. இதற்கு பதில் சொல்ல இயலவில்லை பல்லவ இளவரசனால். பாரத பூமி பேரரசர்களை பெற்றிருக்கிறது என்று மட்டும் மெதுவாக கூறினான். அதன் உள்ளர்த்தம் விக்ரமாதித்தனுக்கு புரிந்தே இருந்தது. இருப்பினும் அதை வெளிக்கு காட்டாமல் பேசத் தொடங்கிய சாளுக்கிய மன்னன், இந்திரவர்மனை பாதுகாத்து அனுப்பிவிட்டதில் ஒரு சுமை இறங்குகிறது எனக்கு. ஆனால் உன்னை பாதுகாக்கும் சுமை மீதி இருந்தது. அதை கூடியவரை நிறைவேற்ற தீர்மானித்தேன். நீ வரும் வழியை பற்றி இந்திரவர்மன் ஏதும் கூறவில்லை. நானே ஊகிக்க வேண்டியதாயிற்று. மலை வழியை தவிர வேறு எந்த வழியில் வந்தாலும் உன்னை என் வீரர்கள் சிறை செய்து விடுவார்கள். எந்த வேஷத்தில் இருந்தாலும் பல்லவ இளவலை கண்டுபிடிப்பதில் அதிக கஷ்டமும் இருக்காது. ஆகவே இந்த மேற்கு தொடர் மலையிலிருந்து உறையூர் அணுகும் எல்லா சாலைகளிலும் உள்ள படைகளுக்கும் உத்தரவு அனுப்பினேன் உன்னை தடை செய்யாது இருக்க. நீ மேற்கு தொடர் மலையிலிருந்து கொடுமுடி பாதைக்கு வரும் வரையில் எனது ஒற்றர்கள் உன்னை பின்தொடர்ந்தார்கள். உறையூரில் நீ காலை வைத்த அடுத்த வினாடி எனக்கு செய்தி வந்தது. ஆகவே நான் புறப்பட்டு வந்தேன் என்று விளக்கினான். வியப்பின் வசப்பட்டான் பல்லவ இளவல். நான் இந்த சோலையில் இருப்பேன் என்பது உங்களுக்கு எப்படி தெரியும் என்று வினவும் செய்தான் வியப்பு கலந்த குரலில். இங்குதான் உறையூரின் முகப்பு துவங்குகிறது. இந்த சோலைதான் மறைந்து உரைய அடர்த்தியானது. நான் ரகசியமாக வருவதானால் எந்த இடத்தில் காவிரியை தாண்டுவேன், எங்கு இளைப்பாறுவேன் என்று என்னை கேட்டுக்கொண்டேன் என்று எடுத்துரைத்தான் விக்ரமாதித்தன். தவிர என் பிரார்த்தனையை நிறைவேற்ற வரும் வீரனை நானே எதிர்கொள்வது வீரனுடைய கடமை அல்லவா? நீயே அதைத்தானே செய்திருப்பாய் ராஜசிம்மா என்றும் கூறிய விக்ரமாதித்தன், வா அரண்மனைக்கு செல்வோம் என்றும் அழைத்தான் பல்லவ இளவலை. அரண்மனைக்கா? பல்லவ இளவல் வாயை பிளந்தான் வியப்பு மிதமெஞ்சியதால். ஆம், விக்ரமாதித்தன் குரலில் வேண்டுகோள் இருந்தது. வந்து தடுமாறி வந்தது பல்லவ இளவலின் கேள்வி. இரண்டு நாட்கள் என் விருந்தினராயிரு. எதற்கு? என் வேண்டுகோளை நிறைவேற்ற. என்ன வேண்டுகோள்? நாம் இருவரும் வாள் கொண்டு போரில் சந்திக்க வேண்டும் என்று நான் சொன்னேன் மாமல்லபுரத்தில் வராகன் குகைக்கு அருகில். ஆம், ஆனால் போரில் அந்த வசதி கிடைக்குமோ கிடைக்காதோ என்ற சந்தேகத்தில் இங்கு வந்து என்னை தனிப்படையாக சந்திப்பதாக இந்திரவர்மனிடம் செய்தி அனுப்பினாயினி. ஆம், என் வேண்டுகோளை பூர்த்தி செய்ய வரும் வீரன் நான் சந்திக்கும் முறை வேளை எல்லாம் சரியாயிருக்க வேண்டும். இப்பொழுது தனிமையில் தானே இருக்கிறோம்? இந்த கேள்வியை கேட்டு நகைத்தான் விக்ரமாதித்தன். ராஜசிம்மா, நீயும் சிந்திக்காமல் பேசுகிறாய். பயணத்தால் நீ களைத்திருக்கிறாய். அதுவும் நீ உறங்கிய முறையை பார்த்தேன். சுமார் கால் ஜாமத்திற்கு மேல் அசதி உன் முகத்தில் மிதமெஞ்சி இருந்தது. இந்த நிலையில் உன்னை சந்திக்க விக்ரமாதித்தன் கோழையும் அல்ல, சந்தர்ப்பத்தை உபயோகப்படுத்திக் கொள்ளும் கசடனும் அல்ல. இரண்டு நாட்கள் என்னுடன் தங்கி இளைப்பாறிய பிறகு நல்ல உணவருந்தி நீ திடப்பட்ட பிறகு வாட்போரை துவங்குவோம். புறவி மீது ஏறு என்று கட்டளையிட்டான் விக்ரமாதித்தன். விக்ரமாதித்தன் பண்பாடும் வீர சிந்தனையும் பல்லவ இளவலின் மனதை அடியோடு ஆட்கொண்டு விடவே வேறு ஏதும் பதில் கூறாமல் கச்சையில் வாளை கட்டிக்கொண்டு மரத்தில் கட்டப்பட்ட புறவையை அவிழ்த்து ஏறிக்கொண்டு மன்னனை பின்தொடர்ந்தான்.
சித்ராங்கரம் முன்னால் ராஜ நடை நடந்து சென்றதையும், அதன் மீது விண் ஒன்று உறுதியுடன் விக்ரமாதித்தன் அலட்சியத்துடன் அமர்ந்திருந்ததையும், தலை நிமிர்ந்து பார்த்த பல்லவேளவனுக்கு எதிரியை பற்றிய கௌரவம் மட்டுமல்ல பொறாமையும் ஏற்பட்டது. இத்தகைய கௌரவத்தை தான் மன்னனுக்கு என்றாவது ஒரு நாள் திருப்பி செய்ய முடியுமா என்று தன்னைத்தானே கேட்டுக்கொண்டு எதிரியை தொடர்ந்து புறவியை நடத்தினான் பல்லவேளவன். விக்ரமாதித்தனும் சித்ராங்கரத்தை நெடும் சாலைகளில் நடத்திச் செல்லவில்லை. முதலில் சிறிது தூரம் அந்த சோலை வழியே நடத்தி சென்றான். பிறகு உரகபுரியின் பெரும் மாளிகைகளையும் வீதிகளையும் விட்டு சின்னஞ்சிறு வீதிகளிலும் வீதிகளுக்கு அடுத்து குறுக்கு பாதைகளிலும் செலுத்தினான். இப்படி சுமார் கால் ஜாமம் பயணம் செய்த பிறகு ஒரு கற்பாறை அருகே இருந்த சிறு வீட்டுக்கு வந்ததும், ராஜசிம்மா, இந்த வீட்டின் கதவு திறந்திருக்கிறது. இதற்குள் நுழைந்தால் வலதுபுறத்து அறையின் தரையில் பெரும் பாறை ஒன்று இருக்கும். அதை நீக்கினால் நிலவறை ஒன்று ஓடுகிறது. அறையில் உள்ள விளக்கை ஏற்றி நிலவறை மூலம் வா, நேராக அரண்மனைக்கு வரலாம் என்றான். தாங்கள் உடன் வரும்போது இந்த ரகசியம் எதற்கு என்று வினவினான் ராஜசிம்மன். நாம் இருவரும் ஒன்றாக அரண்மனைக்கு சென்றால் காலைக்குள் நீ வந்திருக்கும் விஷயம் உரகபுரி முழுவதும் பரவிவிடும். காவலை வைத்தாலும் உன்னை பாதுகாக்கவோ, உன்னை தனிமையையும் களைப்பார வசதியையும் அளிக்கவோ முடியாது. சாளுக்கிய ஆதிக்கத்தை உரகபுரி மக்கள் விரும்பவில்லை. நிலைமை இங்கு இன்னும் திடப்படவில்லை. சொல்கிறபடி கேள் என்று கூறிய விக்ரமாதித்தன், உன் புறவியின் சேணத்தை என்னிடம் கொடு என்றான். எதற்கு? புறவியை என்னுடன் அழைத்துச் சென்று எனது புறவி கொட்டடியில் பராமரிக்க ஏற்பாடு செய்கிறேன். இது பணிமக்கள் செய்ய வேண்டிய வேலை அல்லவா? அரசனும் ஒரு பணிமகன்தான். நல்லவருக்கு பணி செய்வது அவனுடைய கடமை என்று கூறிய விக்ரமாதித்தன் மீண்டும் வீர புன்முறுவல் உதிர்த்தான். அந்த சமயத்தில் ஒரு சந்தேகம் பல்லவ இளவலை கவ்விக்கொள்ளவே அவன் விக்ரமாதித்தனை கூர்ந்து நோக்கினான். அந்த நோக்கின் காரணத்தை புரிந்து கொண்ட விக்ரமாதித்தன் சொன்னான், ஆம், இது சாதாரண வீரன் உடை. அதனால்தான் வழியில் யாரும் என்னை அதிகமாக கவனிக்கவில்லை. சித்ராங்கதத்துக்கு கூட அதன் ஆபரணங்களை பூட்டவில்லை. நான் சாதாரண புறவியின் சேணங்களை பூட்டியிருக்கிறேன். இருப்பினும் யாரும் நம்மை அடையாளம் கண்டுகொள்ளாமல் வந்து சேர்ந்தது மிக மிக கஷ்டம்தான் என்று அத்துடன் தனது புறவியை திருப்பிக் கொண்டு இளவரசன் புறவியின் சேணத்தையும் பிடித்து கொண்டு சென்றான். அந்த விடுதியின் முகப்பில் இருந்து மன்னன் சென்ற பின்பு விடுதிக்குள் நுழைந்த பல்லவ இளவல் அங்கு சகலமும் மன்னன் சொன்னபடி இருந்ததை கவனித்தான். அறையில் இருந்த விளக்கை ஏற்ற வசதியும் இருந்தது. விளக்கை ஏற்றிக்கொண்டு பாறையை நகர்த்தி நிலவரை படிகளில் இறங்கி நடந்த இளவல் நிலவரை மிக சுத்தமாக வைத்திருக்கப்பட்டதை கண்டான். எந்த காலத்திலோ கட்டப்பட்ட அந்த நிலவரை பாதையை உரையோரி அடைந்த நான்கு பட்சங்களுக்குள் விக்ரமாதித்தன் எப்படி கண்டுபிடித்தான் என்பது பெரும் விந்தையாயிருந்தது பல்லவ இளவலுக்கு. ஆனால் அந்த விந்தையை விட விக்ரமாதித்தனின் நினைப்பு போக்கு இவற்றின் பெருந்தன்மை அவன் மனதை பெரிதும் ஆட்கொண்டிருந்தபடியால் அவற்றை பற்றி நினைத்து கொண்டே நடந்த பல்லவ இளவில் கடைசியாக படிகள் மேலோடும் இடத்துக்கு வந்தான். படிகளில் ஏறி அவற்றின் உச்சிக்கு வந்ததும் அங்கிருந்த அலங்கார கதவு திறந்து கிடந்தது. அதை தாண்டியதும் சகல சௌகரியங்களுடனும் காணப்பட்ட பெரிய அறையில் விக்ரமாதித்தனே பல்லவ இளவலை நேரில் வரவேற்றான். பல்லவர் இளம் சிங்கமே, வருக உறையூர் மாளிகைக்கு. இந்த மாளிகைக்கே வரலாறு உண்டு. அதுவும் இந்த அறைக்கு பெரும் வரலாறு உண்டு என்றும் கூறி, இங்கே ஒரு காலத்தில் மாபெரும் வீரன் ஒருவன் தங்கியிருந்ததாக கூறுகிறார்கள். ஆகையால் நீயும் இதில் தங்க தகுந்தவன் என்று இளவரசன் அந்த அறையை சுட்டுமுட்டும் நோக்கினான். விக்ரமாதித்தன் உள்ளர்த்தம் நன்றாக புரிந்தது அவனுக்கு. வரலாற்று சாறுகள் பல இருந்தன அந்த அறையில். அவன் மனம் கடந்த கால வெள்ளத்தில் மிதந்தது. 400 ஆண்டுகள் ஓடிவிட்டன.
என்று உதடுகள் முணுமுணுத்தன. வீரனுடைய வரலாற்றை சாதனைகளை நூற்றாண்டுகள் அழிப்பதில்லை என்ற விக்ரமாதித்யனின் குரல் கணீரென ஒலித்தது. உண்மைதான் என்ற இளவரசன் கண்கள் சாளுக்கிய மன்னனை ஏறெடுத்து நோக்கின. அத்துடன் அந்த உதடுகள், அந்த மாவீரனின் பெயர் என்று ஏதோ சொல்லப்போக அவன் பேச்சை இடமளித்த விக்ரமாதித்தன், பெயரை சொல்ல வேண்டாம் என்றான். ஏன்? வாய் சொற்கள் பயனில சில வேளைகளில். அப்படியானால் மனம் வணங்கட்டும், வணக்கத்திற்குரிய பெயர் அது. பல்லவ இளவல் தலையசைத்தான். அந்த இருவர் இதயங்களும் அந்த மாவீரனை எண்ணி வணங்கின. கண்ணிலும் விரிந்தன கனவுலகம். அந்த உலகத்தில் இருவரும் பரஸ்பர விரோதத்தையும் மறந்தனர். நன்றி. இந்த காணொலி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வணக்கம்.